அரசு போக்குவரத்து கழக வேலைவாய்ப்பு செய்திகள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கின்றன மிக விரைவில் நிரப்ப நிதித்துறைக்கு கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது எனது போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் பல்வேறு தகவல்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் ஜூன் பதினாலு வெளியான தகவல் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடந்தது சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சமீபத்தில் சுற்றறிக்கை ஒன்றை ஊழியர்களுக்கு அனுப்பியது அதில் இனி வரும் காலங்களில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் விடுப்பு வழங்கினாலும் கிளை மேலாளர்களிடம் அனுமதி பெற்றே வழங்கப்பட வேண்டும் என கூறப்பட்டு இருந்தது இதற்கு தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர் அதன்படி நேற்று சென்னையில் உள்ள அனைத்து போக்குவரத்து பணிமனைகளிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் போக்குவரத்து ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அவர்கள் ஒப்பந்தப்படி சட்டப்படி பெற்ற விடுப்புகளை வழங்க மறுக்கக்கூடாது ஓட்டுநர் இல்லை என்று நடத்துனர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடாது பேருந்து இல்லை என்று ஓட்டுநர் நடத்தினர்களுக்கு பணி வழங்க மறுக்கக்கூடாது விடுப்பு மறுத்து ஆப்ஷன் போட்டு மெமோ வழங்கக்கூடாது பிரேக் இல்லாத பேருந்துகளை தொழிலாளியை கட்டாயப்படுத்தி இயக்கி பயணியின் உயிரோடு விளையாடக்கூடாது போதுமான பணியாளர்களை உடனே பணிக்கு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இதுகுறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் கூறுகையில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் விடுப்பு வழங்கினாலும் கிளை மேலாளர்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் எங்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பண பலன்களை வழங்க வேண்டும் பேட்டா வழங்க வேண்டும் என்றனர் இதை போன்ற டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் வேலைவாய்ப்பு செய்திகள் போக்குவரத்து கழக செய்திகளை உடனுக்குடன் கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்